அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். செந்தில் பாலாஜியை காவேரி மருத்துவமனைக்கு மாற்ற முறையீடு செய்யப்பட்டிருந்ததில் சற்று நேரத்தில் தீர்ப்பானது வெளியாகவிருக்கிறது. செந்தில் பாலாஜியின் மனைவி மேகலா தரப்பிலிருந்து ஆட்கொணர்வு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதன் மீதான விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் அது குறித்தான உத்தரவு 3:15 அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதில் செந்தில் பாலாஜியை காவேரி மருத்துவமனைக்கு மாற்ற வேண்டும் என அவர்கள் முறையீடு செய்திருந்தார்கள். அதன் மீதான தீர்ப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது குறித்தான ஒரு அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். செந்தில் பாலாஜியை காவேரி மருத்துவமனைக்கு மாற்றுவது தொடர்பாக இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்கப்படவிருக்கிறது. இதய அறுவை சிகிச்சைக்காக அவரை காவேரி மருத்துவமனைக்கு மாற்ற வேண்டும் என செந்தில் பாலாஜியின் மனைவி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனுவில் வாதங்களானது முன்வைக்கப்பட்டு முறையீடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அது குறித்தான உத்தரவானது வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். செந்தில் பாலாஜியை காவேரி மருத்துவமனைக்கு மாற்ற வேண்டும் என செந்தில் பாலாஜியின் மனைவி மேகலா தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனுவில் முறையீடானது வைக்கப்பட்டது. இதய அறுவை சிகிச்சைக்காக செந்தில் பாலாஜியை காவேரி மருத்துவமனைக்கு மாற்ற வேண்டும் என்பது குறித்தும் அவர்கள் முறையீடை முன்வைத்திருந்தார்கள். நீதிபதி நிஷாபானு பரத சக்கரவர்த்தி அமர்வு இது தொடர்பான வழக்கின் விசாரணையை கேட்டு வந்த நிலையில் தற்பொழுது அந்த வழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பானது வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுகுறித்த விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய வெளியீட்டு பிரிவு செய்தி ஆசிரியர் ராஜ்குமார். ராஜ்குமார், சற்று முன்னதாக இந்த வழக்கின் விசாரணையில் வாத பிரதிவாதங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்த்திருந்தோம். சற்று நேரத்தில் தீர்ப்பு வெளியாகவிருப்பதாக தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. விவரங்களுக்கு உங்களிடம். வணக்கம். தமிழக மின்சார மதுரை காயக்குறிச்சிறை அமைச்சராக செந்தில் பாலாஜியின் விதத்தில் செவ்வாய்க்கிழமை காலையிலிருந்து சுமார் 18 மணி நேரமாக சோதனை நடைபெற்ற நிலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதை அடுத்து சென்னை ஓமந்தூரார் பன்னோக்கு அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அவருக்கு தொடர்ந்து சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. அவரது இதயத்தில் 3 இடங்களில் அடைத்து இருப்பதாகவும் அதனை நீக்குவதற்காக உடனடியாக பைபாஸ் அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர்கள் தரப்பு கோரிக்கைவிட்டது. இந்த உடல்நல கோளாறு இருப்பதை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை நிபுணர் குழுவும் உறுதி செய்தது. மேலும் அந்த ஆஞ்சியோகிராம் உள்ளிட்ட பரிசோதனை முடிவுகளை ஆராய்ச்சியில இஎஸ்ஐ மருத்துவ குழுவும் நிச்சயமாக அவருக்கு பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்யலாம் என்று பரிந்துரைத்திருந்தது. இதற்கிடையே தனது கணவர் சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கைது குறித்தான விவரங்களை தங்களிடம் தெரிவிக்கவில்லை, அவர் மீதான என்னென்ன வழக்குகள் இருக்கிறது, எந்த எதிர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரா அல்லது விசாரணைக்காக மட்டும் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறாரா என்பது குறித்தன எந்த தகவல்களையும் தங்களுக்கு தெரிவிக்கவில்லை என செந்தில் பாலாஜியின் மனைவி மேகலா தரப்பில் நீதிமன்றத்திலே வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அதாவது ஆட்கொணர்வு மனு, ஹாப்பியஸ் கார்பஸ் மனு தொடரப்பட்டிருந்த நிலையில் இது தொடர்பாக இன்று வாக்கு பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்டன. அந்த விசாரணையின் போது எய்ம்ஸ் மருத்துவர்கள் பரிசோதனைக்கு ஒப்புக்கொண்ட நிலையில் செந்தில் பாலாஜி தரப்பு மதுரை எய்ம்ஸ் மருத்துவம் போல இருக்கும் என அவர்கள் தரப்பிலே வாதமானது முன்வைக்கப்பட்டது. அதே நேரத்தில் மேகலா தரப்பிலே ஒரு முக்கியமான வாதம், அதாவது நாங்கள் ஜாமீன் கேட்கவில்லை, விடுப்பு கேட்கவில்லை, அதே நேரத்தில் அவருக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பது குறிக்காகவே அவரை காவேரி மருத்துவமனைக்கு மாற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். அதே நேரத்தில் அமலாக்கத்துறை தரப்பிலே அந்த கோரிக்கைகளை நிராகரிக்க வேண்டும் என கூறப்பட்டது. காவேரி மருத்துவமனை மருத்துவர்களை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு வரவேற்று அறுவை சிகிச்சை செய்யலாம் அல்லது ஓமந்தூரார் மருத்துவமனை அறிக்கையில் தங்களுக்கு நம்பிக்கை இல்லை, எனவே அந்த காவேரி மருத்துவமனை மருத்துவர்கள் வரவழைக்க வேண்டும், உரிய சிகிச்சை அளிக்கலாமே என கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து நீதிபதிகள் இந்த தீர்ப்பானது வழக்கின் தீர்ப்பை 3 மணிக்கு மேலே வழங்குவோம் என அறிவித்து விட்டிருந்தனர். அந்த வகையில் இன்னும் சற்று நேரத்தில் இந்த தீர்ப்பானது வழங்கப்பட இருக்கிறது. செந்தில் பாலாஜியின் மனைவி தரப்பு மற்றும் அமலாக்கத்துறையின் தரப்பின் வாதங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அந்த தீர்ப்பானது வெளியிடப்பட இருக்கிறது. அந்த தீர்ப்பின் முடிவை பொறுத்தே செந்தில் பாலாஜி காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவாரா அல்லது ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையின் தரப்பிலேயே தங்க வைக்கப்பட்டு அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு இருந்திருக்கிறது. தற்போதைய சூழ்நிலையில் அவர் நீதிமன்ற காவலில் இருக்கிறார். அவருக்கு கைதின் வழங்கப்பட்டு தற்போது மருத்துவமனையில் இருந்தாலும் அவர் தமிழக காவல்துறையின் பாதுகாப்போடு அங்கு தங்கியிருக்கும் நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் நீதிமன்றத்தின் தீர்ப்பு வழங்கப்பட்ட பிறகே அவருக்கான காவேரி மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்படுமா அல்லது வேறு ஏதாவது புதிய வகையான தீர்ப்புகள் அமையுமா என்று எதிர்பார்ப்பு இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் நீதிபதிகள் இந்த வழக்கு குறித்தான தீர்ப்பு விவரங்களையும் அறிவிக்க இருக்கின்றனர். இதையடுத்து அமலாக்கத்துறை தரப்பில் கூடுதல் ஜெனரலும் மேகலா தரப்பு வழக்கறிஞர்களும் அங்கே நீதிமன்றத்தில் இருக்கின்றனர். நீதிபதிகள் இன்னும் சற்று நேரத்திலே அந்த தீர்ப்பை வாசிக்க இருக்கும் நிலையில் முடிவு என்னவாக இருக்கும் என்பதே எதிர்பார்ப்பாக இருக்கிறது.